இன்று நடைபெறுகிற இந்த நிகழ்வு ஒரு கடமைக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு மாதிரி உங்களில் ஒரு சிலருக்கு தோன்றலாம் இது அவ்வாறு அல்ல நாங்கள் நடத்தப்போகிற பொதுக்கூட்டங்கள் நாங்கள் நடத்துகிற பேரணிகள் நாங்கள் வீடு வீடாக சென்று செய்கிற பிரச்சாரங்கள் இவை எல்லாவற்றையும் விட இந்த கட்சியின் வெற்றிக்கு ஆதாரமாக அமைகிற இந்த இயக்கத்தின் போராட்டத்திலே ஒரு அடிப்படையாக அமைகிற ஒரு விஷயமாக இந்த பையத் நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் முதல் எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும் ஒரு இயக்கத்தின் போராட்ட பாதையில் பையத் உடைய அவசியம் என்பது குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது எங்களுடைய மறைந்த தலைவர் மருவோம் எம்எச்சம் அஷ்ரப் அவர்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த பையத் என்கிற விஷயத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல எமது கட்சியின் பேராளர் மாநாடுகளிலே எமது கட்சியின் உயர்குழ உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட உடனேயே நாங்கள் செய்கிற ஒரு முக்கியமான சத்திய பிரமாணமாக இந்த பையத் நிகழ்வு இருந்து வருகிறது இது உங்களுக்கும் தலைமைக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் என்பதல்ல இது உங்களுக்கும் என்றால் இந்த இயக்கம் குரான் ஹதீஸ் அடிப்படையிலே அதனை அடிப்படையாக கொண்ட யாப்பினை தனது வழிகாட்டியாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்ற அடிப்படையில் நீங்கள் இறைவன் பால் இந்த சத்தியத்தை செய்கிறீர்கள் என்பதை உங்கள் எல்லோருக்கும் நான் வசியத்தாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் எமது கட்சியிலே அடிக்கடி உள்வீட்டு பிரச்சனைகள் ஏற்படுவது சர்வசாதாரணமாக நிகழ நிகழ்கின்ற ஒரு விஷயம் எல்லா கட்சிகளுக்குள்ளும் பலவிதமான முரண்பாடுகள் உள்முரண்பாடுகள் தோற்றமெடுப்பது என்பது தவிர்க்க முடியாத விஷயம் நபிபொருமானா சொல்லலாஹு அலிவா செல்லம் அவருடைய காலத்திலும் முரண்பாடுகள் தோற்றம் எடுத்தன முனாஃபிக்குத்தனம் என்பது நிறையவே சல்லல்லாஹு சொல்லலாஹு அலுவல்லம் அவர்கள் உணர்ந்த விஷயமாக இருந்தது அது குறித்து நபிபெருமானார் அவர்கள் ஜனாசா தொழுகையொன்றை தொழுகிற போதும் உரைவசனங்கள் இறங்கின சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றன முனாஃபிக்குகளின் ஜனாசாவிலே நீங்கள் அமீராக இருந்து தொழுவிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற பாங்கிலே நபிபெருமானருக்கு இறைவாக்கு இறங்கப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றன இந்த பின்னணியிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாம் பல இறைவன் எங்கள் எல்லோரையும் இந்த முனாஃபிக்குத்தனத்திலே இருந்து பாதுகாப்பானாக என்று பிரார்த்திக்க வேண்டிய கடமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர் நியமனத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு வருகிற போது கட்சி தாவிக்கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராமல் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் அப்துல்லாபின் உபயுடைய கதைகளை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் நானும் பல தடவைகள் பேசியிருக்கிறேன் எப்படியான முனாவிக்கு தனம் நபிபுரமான சல்லாஹ் அலைய வசம் அவர்கள் அனுபவித்தார்கள் அதை பற்றி எதையெல்லாம் சொன்னார்கள் என்று நீண்ட வரலாறில் இருக்கிறது பல தடவைகள் நான் பேசியிருக்கேன் முக்கியமாக ஒரு விஷயத்தை மாத்திரம் அதாவது கண்ணியத்துக்குரிய ஆலிம் இன்று இலங்கையிலே இஸ்லாமிய சொற்பொழிவாளர்களில் முதல் தரத்திலே இருக்கிற ஒரு ஆலிம்களில் ஒருவர் என்று மதிக்கப்படுகிற அஷேஹ் அகார் முகமது அவரே அவருடைய இல்லத்திலே ஒரு ஜனாசா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நான் போனேன் நாள் கடந்து தான் போனேன் ஜனாசா முடிவு மனைவிடைய மருடமில்லை அதுக்கு முந்தைய தந்தையார்னு நினைக்கிறேன் அப்போ இங்குள்ள மாவன இருக்கிற ஒரு இல்லத்துக்கு நான் போன போது அந்த கட்டத்திலே தான் இந்த இருந்து ஒரு ஒரு சாரார் பிரிந்து சென்றிருந்தார் இது எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தி நடந்த விஷயம் ஏன்னா அடிக்கடி இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக சில ஆக்களுக்கு நசீம் இல்லாமல் இந்த இயக்கத்தை விட்டு கலருகிற நிகழ்வுகள் நடக்கும் அப்படி நடந்த ஒரு நிகழ்வின் போது அவரை நான் சந்திக்க போயிருந்த போது என்னை உடனே அஸ்லாம் வலைக்கும் எப்படி என்று காய்ச்சி போட்டு கொஞ்சம் கவலையோடு கேட்டார் முஸ்லீம் காங்கிரஸிடம் இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மிக கவலையாக இருக்கிறது எனக்கு என்று சொன்னார் அப்படிதான் ஹசரத் இது அடிக்கடி இப்படா இயக்கில் நடக்கிறது ஆனால் இதில் நீங்கள் நான் உங்களுக்கு நசியத்தாக சொல்கிறேன் நீங்கள் பையத்துடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக தெளிவாக இவர்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லி ஆக வேண்டும் உங்களுடைய கட்சியில் இருப்பவர்களை நீங்கள் இது குறித்து அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொன்னார் பயத்துடைய முக்கியத்துவத்துக்கு அவர் காட்டிய உதாரணம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இஸ்லாமிய வரலாறு படுத்திருப்பீர்கள் மாவியார் அலி அல்லாஹாலுடைய மகன் யசீத் யசீதுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இமாம் ஹுசைன் அவர்களுடைய உயிரை கர்பராவிலே காவு கொண்ட கொடுங்கோல் ஆட்சிக்கு பொறுப்பான யசீதுடைய ஆட்சி சம்பந்தமாக பேசுகிற பொழுது சொன்னார் எசீத் ஆட்சிக்கு வருகிற போது அவர் ஆட்சியை பொருட்படுத்த போதும் அவரிடத்திலே நிறைய சகாபாக்கள் என்றால் அவர் இப்படியான கொடுங்கோல் ஆட்சி ஒன்று செய்யப் போகிறார் என்ற உணர்வு இல்லாமல் ஏராளமான சகாபாக்கள் அவருக்கு பையத்து செய்தார்கள் அவருடைய கிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு பையத்து செய்து காலப்போக்கிலே யசீதுடைய ஆட்சியுடைய கொடுமை மிக மோசமாக பலரை பாதித்த போது விசுவாசிகளில் பலர் அது சம்பந்தமாக கலக்கமடைந்த போது ஏராளமான சகாபாக்கள் மத்தியில் எதிராக கிளர்ந்தர வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கிய போது அதிலே நிறைய பேர் பையத்துக்கு பயந்து யசீதுக்கு எதிராக நாங்கள் பையத்து செய்துவிட்டோம் எனவே இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் உள்ளத்தரவிலே அதில் வெறுப்பாக இருந்தாலும் அமீர் என்று நான் அவருக்கு பயத்து செய்திருக்க காரத்தினாலே அவருக்கு எதிரான கிளர்ச்சிக்கு போக முடியாமல் இருக்கிறதே என்று மனம் விரும்பியவராக இருந்தார்கள் எனவே இந்த ஆட்சி இவ்வளவு தூரம் மோசமாக போனாலும் கூட அதை எதிர்த்து யுத்தத்துக்கு போவதற்கு அழைப்பு வந்தும் மறுத்த சகாபாக்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் என்பதை அகார் முகமது என்னிடத்தில் சொல்லி சொன்னார் இந்த யசீதை விடமா சார் நீங்கள் மோசம் உங்கள்ட்ட என்ன வாப்பா இந்த நீங்கள் ஏன் இப்படியான நிலவரங்கள் நடக்கிறது ஏன் இந்த பையத்தின் மகத்துவத்தை உணராமல் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று என்னிடத்திலே கவலையோடு அவர் பேசினார் அதுக்கு பிற்பாடு எத்தனையோ களங்களை கண்டுவிட்டோம் பல களங்களிலே நாங்கள் இத்தனை தனங்களையும் விசுவாச மீறல்களையும் ஒதுக்கி இந்த இயக்கம் பலவீனமடமா அடையாமல் நாங்கள் பாதுகாத்து கொண்டு போகிறோம் எனவே இந்த இயக்கம் இந்த கட்டத்தில் எதிர்நோக்குகிற இந்த தேர்தல் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எங்களை எதிர்நோக்கி வருகிறது இதிலே எங்களுக்கு இருக்கிற மனத்திடம் முக்கியமானது இதை உறுதியோரு எதிர்கொள்ளுகிற அந்த உற்சாகம் பிரதானமானது தலைமை முதல் கொண்டு உங்கள் ஒவ்வொருடைய நாளங்களிலும் இந்த உற்சாகம் கரைமீறி ஓட வேண்டும் அதற்காகத்தான் இந்த பையத் நிகழ்ச்சியை நாங்கள் ஒன்று சேர நடத்துகிறோம்